வீக்கெண்டில் பண்ணலான்னு கீரை வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன். பட் அந்த வீக்கெண்டில் சமைக்க முடியாமல் ஆயிடுச்சுன்னு அந்த கீரை வேஸ்ட்டாக தான் போயிடும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் உள்ளே வந்து டிஷ்யூவோ இல்லைனா பேப்பர் டவல் ஏதானோ போட்டு அதில் வந்து இந்த மாதிரி கீரையெல்லாம் ஆஞ்சு உள்ளே வச்சுட்டு மேலே எக்ஸ்ட்ரா மாய்ச்சரை வந்து அப்சார்வ் பண்ணுறதுக்காக இன்னொரு டிஷ்யூவும் மேலே போட்டு நான் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு வாரம் வரைக்கும் கீரை எதுவுமே கெடாமல் இருக்குது. இந்த டிப் நம்ம எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சது தான். நம்ம வந்து பச்சை மிளகாய் ஸ்டோர் பண்ணும்போது காம்பெடுத்து ஸ்டோர் பண்ணும், கார்லிக் வந்து ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் தோல் எடுத்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடணும், லாங் ரன்க்கு யூஸ் பண்ணலாம். குக்கூம்பர் வந்து எந்த குக்கூம்பராக இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் நல்லா ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்னா பழுக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய லெமன் வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி கேனிஸ்டரில் அது ஃபில் ஆகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியும். லெமன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பீர்க்கங்காய் எப்போவுமே வாங்கிட்டு வந்து நிறைய வாட்டி வேஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ டாப் அண்ட் பாட்டம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி தோல்லாம் நல்லா எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.